ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஜி கே நியூஸ் பால. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான விஷயம் பார்க்க போகிறோம். பட் அதே சமயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கமாக இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தோணலாம், ஏன்னா தண்ணி குடிக்கிறதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப மிக முக்கியமான சில வழிமுறைகள் இருக்குதுங்க. அந்த வழிமுறைகள் பார்த்து சில விஷயங்கள் எவ்வளோ சுருக்கமாக பார்க்க முடியுமோ அந்த விஷயங்கள் பார்க்கலான்ற மாதிரி இருக்காங்க. தண்ணீர் குடிக்க உகந்த நேரங்கள், தண்ணி எப்போல்லாம் குடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும். அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் கேட்கவே வேண்டாம், ரொம்ப தண்ணீருடைய தேவைகள் வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள். வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலான்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு மேல் அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், ஒரு ஃபீமேல்லாம் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மகன் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3.7 liters தேவைப்படுங்க. அதே ஒரு ஃபீமேலாக இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சராசரியாக 2.7 liters வந்து தேவைப்படுன்ற மாதிரி. இது வந்து ஒரு சராசரி அளவு தான்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே எங்கேயுமே எந்த ஒரு விஷயங்களும் வந்து நிலையானது கிடையாது. எல்லாமே இடத்துக்கு தகுந்த மாதிரியும் சில சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்னன்ற பார்க்கலாம். தண்ணீர் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து குடிக்கலான்ற மாதிரி ஃபஸ்ட் விஷயம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், குளியலுக்கு முன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வழக்கமாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ஜென்ரலாக சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மளுடைய மூதாதையர்கள், நம்முடைய அப்பா அம்மா தாத்தா அந்த மாதிரி விஷயங்கள், அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, கால் பாதத்திலேருந்து குளிங்க, தலை உச்சியிலேருந்து வந்து தண்ணி ஊற்றாதீங்க, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துல வந்து மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்கின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பிளட் ப்ரெஷரை பொறுத்து தான் நம்மளுடைய அது வந்து ரொம்ப கோல்டு வாட்டராக இல்லை ஹாட் வாட்டராக அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்காங்க. குளிர்றதுக்கு முன்னாடி, குளிக்க போகிறது நீங்கள் முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அதெல்லாம் என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த அழுத்தத்தை பிளட் ப்ரெஷரை வந்து சமமாக வச்சுருக்கோம், அதுக்காக குளியலுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கண்டிஷன், அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படுக்க செல்லமுன்னு சொல்கிறாங்க. அதாவது தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். அந்த நீர் சத்து வந்து என்ன செய்யணும்னா, நம்ம சாப்பிட்ட சில விஷயங்கள் சமநிலையில் கொண்டு போயிருக்கோம். அப்போ டைலூட் பண்ணணும் நல்லா விஷயங்கள். உங்களுடைய உடம்புல நீங்கள் சாப்பிட்டுடைய ஃபுட்டுடைய கண்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு சப்போர்ட் பண்ணும், ஒரு சமநிலையை கொண்டு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்கள். எழுந்த பின்னர் நீங்கள் வந்து தூங்கி நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்க, மார்னிங் எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்து ஆல்ரெடி அந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ட ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த ஃபுட் வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு முடித்து எல்லாம் அந்த இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒட்டு மொத்தமாக அந்த என்டையர் அந்த குடலுடைய தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் அந்த சைடில் அந்த விதமான ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த விட்டிங்கெலாம் சுத்தம் செய்கிறதுக்காக நமக்கு என்ன செய்கிறாங்க, அந்த வாட்டர் வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. நிறைய இதுவுமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக எழுந்த அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, அது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்ல வரேன், உணவுக்கு முன் சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி அந்த மாதிரி விஷயம்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த மாதிரி இதெல்லாம் போகிறீங்கன்னா, அங்கே நீங்கள் வந்து லஞ்ச் அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஷிஃப்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க லஞ்ச் அப்படின்னு, அந்த இடத்துல வந்து தண்ணியே இருக்காது. அதாவது நீங்கள் சாப்பிட்ற இடத்த தண்ணியே இருக்காது, செப்பரேட்டாக ஒரு பிளேஸில் வந்து தண்ணி உங்களுக்கான ட்ரிங்கிங் வாட்டர் வந்து செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்கு முன்னே நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடும்போது நீங்கள் வந்து எப்பயுமே தண்ணி எடுத்துக்கூடாது, ஒன்று முன்னாடி எடுத்துக்கணும், அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உணவுக்கு முன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சிசிஎல் அந்த மாதிரி அம்லாம் வந்து நம்மளுடைய வயிற்றில் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். சில நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளையுமே வந்து செரிமானத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில அமிலங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹியூமன் பாடியில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து ஒரு நார்மல் கண்டிஷன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை டைலூட் பண்ணுறதுக்காக உணவுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம், ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்கலான்ற மாதிரி இருக்காங்க. தண்ணி மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மளுடைய ஒட்டுமொத்த வெயிட்டில் ஆல்மோஸ்ட் பெரிய ரோல் வந்து வந்து இந்த நீருடைய சக்தி வந்து பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முக்கிய பயனுள்ளதாக விஷயன்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் தெரியும், இப்போ சென்னை அது மாதிரி போன்ற பெரிய நகரங்கள், மற்ற பெரிய நகரங்களுக்குமே மக்கள் வந்து பழைய வாழ்வாதார முறையை நோக்கி சென்று கொண்டுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டுருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மண்பானத்தில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி அது மூலயமா அந்த தண்ணி எடுத்துக்கூடிங்க. அதோடைய சுவை, அதனுடைய ஆரோக்கியம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகன்ற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி இருக்கும். அதில் இரும்பு ஆக்சைடு சொல்லுவாங்க, அதாவது செம்மண் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மண்ணில் சில நமக்கு தேவையான பயனுள்ள விஷயங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து கிடைக்கிதுன்ற மாதிரி. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் குடிக்காமல் இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலில் குடிக்காமல் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வீட்டில் ஒரு மண்பானையை வாங்கி வச்சு அந்த மண்பானையில் கிடைக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடிக்கும்போது என்ன இருக்குன்னா, உங்களுக்கு தேவையான
உங்களுக்கு தாதுக்கள்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்குன்ற மாதிரி தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திப்பேன். என்றும் உங்கள் நட்பை விரும்பும் உங்கள் நண்பன் ஜி கே நியூஸ் பாலா. தொடர்ந்து இதை மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்.